பட்ட அவர்கள் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற செய்தி நாங்கள் படித்தோம் அனைவருக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி என்ன மனநிலையில் இருக்கிறாங்க அந்த நல்லடி அவர்கள் அதாவது நீதி அரசர் திருபாகரன் தலைமையிலான அந்த அமர்வு கூறியது வந்து நூற்றுக்கு நூறு முற்றிலும் உண்மை சரியானது அரசியலமைப்பு சட்டத்தின் நூற்றி அறுபத்தி ஒன்றிலே ஆளுநர் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது ஆளுநரின் அதிகாரமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார் அரசியல் அமைப்பை மதிக்கக்கூடிய பொறுப்போடு அவர் நடப்பவராக இருந்தால் ஒரே நாளிலே கையில் திட்டு என்ன செய்யணும் ரிலீஸ் பண்ணிடுறேன் ஆளுநர் தன்னுடைய கால இல்லையே இல்லை அப்படிங்கிற தவறா பயன்படுத்துறார் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு கவர்னரை நீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு அழுத்தம் கொடுக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறார் அதை பயன்படுத்தி கொள்கிறார் அவர் இப்போது கவர்னர் செய்திருக்கிற வேலை அரசியலமைப்பு சட்டத்தை உதாசீனப்படுத்துவது மட்டுமல்ல உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை அவமரியாதை செய்வது நடவடிக்கை எடுக்கலனா நீதிமன்றம் தலையிடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்தி அப்படின்னா நீதிமன்ற தலை தலையிட்டு என்ன பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க அதாவது நீதிமன்றம் ஆளுநருக்கு எதிராக எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளிலே சொல்லிவிட்டது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் ஒருவருக்கு ஒரு மாத விடுப்பு வழங்கப்படும் அது சட்டத்திலே இருக்கு ஆனால் தமிழக அரசு அதை மாற்றி உத்தரவிடலாம் என்பது பிரிவு நாற்பதிலே தமிழக அரசிற்கு அதிகாரம் அந்த மூன்று பேர் அந்த மூன்று மாணவிகள் எரி எரிக்கப்பட்டவர்களே தமிழக அரசு அழுத்தம் கொடுத்தது நெடுஞ்செல்லியன் உள்ளிட்ட மூன்று பேரை விடுதலை பண்ணுவதற்கு அழுத்தம் கொடுத்தது எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் ரகசியமாக செய்து வெளியே விட்டார்கள் ஏழு பேருடைய ஃபைல் போனதுக்கு பின்னாடி போன ஃபைல்ஸ்லாம் எழுநூறு பேரை விடுதலை செஞ்சுருக்காங்க அதை நாங்கள் ஆர்டிஐல கேட்டு வாங்கி விட்டுருக்கோம் இதை வீடியோ கால்ல பாக்குறதுக்கு என்ன ஒரு இது இருக்கு இதே சிறையிலயே இருக்கு தமிழக அரசுல எடுத்து முடிவு எடுக்க முடியும் ஆனால் எடுக்கல சாதாரணமாக ஒரு சூப்பரன் எடுக்க வேண்டிய நடவடிக்கை இது தமிழின் நம்பர் ஒன் யூடியூப் சேனல் ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழ் நேர்காணலில் சிறப்பு விருதனாக பங்கேற்றிருப்பவர் நல்லியின் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு நிறைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இருக்கா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு நீதி அரசர் கிருபாகரன் மற்றும் வேலுமணி அவர்கள் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க அரசை நோக்கியதாக இருக்கிறது மிக முக்கியமாக மாநில நிர்வாகத்தினுடைய தலைமை ஆளுநரை நோக்கியதாக இருக்கிறது இவ்வளவு ஆண்டு காலம் அறுநூறு அறுநூறு நாட்களுக்கும் மேற்பட்ட இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழக அமைச்சரவை ஒன்று கூடி போட்ட தீர்மானத்தை இன்னுமே ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க நூற்றி அறுபத்தி ஓராவது சட்டப்பிரிவு வந்து தவறாக பயன்படுத்தப்படுகிறதா என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு தொடர்ந்து நலினுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த நீதியரசர்களுடைய அந்த அதிருப்தியை எப்படி பார்க்கிறீர்கள் இதனுடைய எதிர்வினை எப்படி இருக்கும் அதாவது நீதியரசர் கிருபாகரன் தலைமையிலான அந்த அமர்வு கூறியது வந்து நூற்றுக்கு நூறு முற்றிலும் உண்மை சரியானது சட்டப்படி சரியானது நீதியரசர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை அரசியலமைப்பு சட்டத்தின் தீர்ப்பை பிரதிபலித்திருக்கிறார் அதாவது ஒரு கவர்னர் இரண்டு ஆண்டுகளாக ஒரு தனக்கு வந்த ஒரு ஃபைலிலே கையெழுத்து போடாமல் அதை வந்து காலதாமதப்படுத்துவது என்பது ஒரு தவறானது அதனால் கவர்னர் நாட் சிட் ஆன் த ஃபைல் அப்படின்னு சொல்கிறதுன்றது இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஆல்ரெடி இதே வழக்கில் சுப்ரீம் கோர்ட் வந்து முன்பு இதே மாதிரி சொல்லியிருக்கு இப்போ நீதியரசர் இந்த வழக்கில் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு நீங்கள் காரணத்தை பார்த்தீங்கன்னா கடந்த ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தமிழக அமைச்சரவை கூடி முடிவெடுக்குது அரசியலமைப்பு சட்டம் நூற்றி அறுபத்தொன்னை பயன்படுத்தி இவர்களை விடுதலை செய்ய தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது இப்போ இதற்கு முன்பு நடந்த சம்பவங்களையும் நம்ம அதை பார்க்கணும் என்னென்னா ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரியில குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பயன்படுத்தி விடுதலை செய்ய முடிவு செய்தார் அப்போது மத்திய அரசு காங்கிரஸ் அரசு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்தது சிபிஐ விசாரித்த வழக்கு என்பதால் தமிழக அரசிற்கு விடுதலை செய்வதற்கு அதிகாரம் இல்லை குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பயன்படுத்தி விடுதலை செய்ய அதிகாரம் இல்லை ஆகவே மத்திய அரசுக்கு தான் அனுமதி இருக்கிறது ஆகவே விடுதலை செய்யக்கூடாது என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது இந்த வழக்கு ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றப்பட்டது இது இதில் வ வரக்கூடிய அரசியல் அமைப்பு சட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டும் என்பதற்காக ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றப்பட்டது அந்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன சொன்னது என்றால் குறிப்பாக குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பயன்படுத்தி தமிழக அரசு விடுதலை செய்ய முடியாது அப்படி விடுதலை செய்ய வேண்டும் என்றால் மத்திய அரசை அனுமதி தேவை ஓகே அரசியலமைப்பு சட்டம் நூற்றி அறுபத்தொன்னை பயன்படுத்தி விடுதலை செய்தால் அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது நீதிமன்றங்களே கூட கேள்வி கேட்க முடியாது இந்த இரண்டு விடைகளை சொல்லி இருந்தது அதன் அடிப்படையில் இது ரெண்டாயிரத்தி பதினாறிலே முடிவு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் இந்த கேள்வியை அனுப்பிய மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே இந்த வழக்கின் இறுதி விசாரணைக்கு வரும்போது உச்ச நீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி விடுதலை செய்யலாம் என்று சொல்லியுள்ளது குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பயன்படுத்தி விடுதலை செய்ய தமிழக தமிழக அரசிற்கு அதிகாரம் இல்லை என்பதால் இந்த வழக்கை நாங்கள் முடித்து வைத்து விட்டோம் அந்த அதற்குரிய அந்த விடையின் அடிப்படையில் முடித்து வைத்து விட்டோம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி தமிழக அரசு விடுதலை செய்து கொள்ளலாம் என்று சொல்வது அப்போது பேரறிவாளர்களுடைய வழக்கறிஞர் இது நாங்கள் கொடுத்த மனு நிலுவையில் இருக்கிறது என்று சொல்லும்போது உச்சநீதிமன்றம் அதை பரிசீலிக்குமாறு தமிழக அரசிற்கு உத்தரவிட்டது இதுதான் நடந்தது இப்போது நாம் இந்த விஷயத்துக்கு வருவோம் நூற்றி அறுபத்தொன்னு அரசியலமைப்பு சட்ட பிரிவின்படி தமிழக அரசிற்கு அதிகாரம் உள்ளது என்று உச்ச சொல்லிவிட்டது இது இப்போதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுல மாரூராம் வழக்கிலே கிருஷ்ணய்யர் நீதியரசு இப்போது மறைந்த கிருஷ்ணய்யர் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு அரசியலமைப்பு சட்டத்தின் நூற்றி அறுபத்தி ஒன்றிலே ஆளுநர் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது ஆளுநரின் அதிகாரமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள் அதற்கு உச்ச நீதிமன்றம் என்ன பதில் சொன்னதென்றால் ஆளுநர் எந்த கைதியையும் தன்னிச்சையாக விடுதலை செய்ய முடிவெடுக்க முடியாது அவர் யாரையும் விடுதலை செய்ய தன்னிச்சையாக முடிவெடுத்து விடுதலை செய்ய முடியாது மேலும் கேபினட் முடிவுக்கு அவர் கட்டுப்பட்டே ஆக வேண்டும் கேபினட் முடிவிற்கு அவர் கட்டுப்பட்டே ஆக வேண்டும் முடிவு கட்டுப்பாடு முடிவை கேபினெட் முடிவை கூடாது என்று சொல்லியிருக்கிறது அப்போ உச்ச நீதிமன்றம் நூற்றி அறுபத்தொன்னு எந்தெந்த நூற்றி அறுபத்தொன்னுக்கு மட்டும்தான் மற்ற அதிகாரங்களுக்கு கவர்னருக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் நூற்றி ஒன்று அதிகாரத்தை பொறுத்தளவில் உச்ச நீதிமன்றம் மாறுராம் வழக்கிலும் அதற்கு பின்பு எத்தொன்பது கேகர் சிங் வழக்கிலும் அதற்கு பின்புரன் வழக்காக மூன்று வழக்குகளிலே ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு வரையறையை முடித்து விட்டார்கள் கவர்னர் என்ற இடத்தில் தமிழ்நாடு அரசு மாநில அரசு என்றுதான் படிக்க வேண்டுமே ஒழிய அது கவர்னருடைய முழு அதிகாரம் இல்லை ஸ்டேட் தான் அந்த கவர்னர் கவர்மெண்ட் படிக்கணும் பிரசிடண்ட்ற இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்னு படிக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது ஆகவே இப்போது நாம் அந்த கவர்னர் என்பது ஏன் அவருடைய கையெழுத்துக்கு போகணும் போகுதுன்றால் பொதுவாகவே தமிழக அரசின் எந்த ஒரு அரசாணையாக இருந்தாலும் அது கவர்னருடைய கையெழுத்து போக வேண்டும் இது இந்த இதில் கேபினட் முடிவுக்கு அவர் கட்டுப்பட்டவர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி கேபினெட் முடிவிற்கு கட்டுப்பாட்டில் கேபினெட் முடிவை மறுக்க முடியாது உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு மேபினட் முடிவை ரிஜெக்ட் பண்ணி அனுப்புறதுக்கு அவர் அதிகாரமே கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் அதிலே கை ஒரு ஒரு மாநிலத்தின் ஆட்சியை அவர் பேரில் ஆட்சி நடக்குது அப்படி இருக்கிறவர் அந்த பொறுப்போடு அரசியலமைப்பு சட்டத்தின் பொறுப்போடு அரசியலமைப்பை மதிக்கக்கூடிய பொறுப்போடு அவர் நடப்பவராக இருந்தால் ஒரே நாளிலே கையெழுத்திட்டு என்ன செய்யணும்

நீதிமன்றம் ஒரு அழுத்தம் கொடுக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறார் அதை பயன்படுத்தி கொள்கிறார் அவர் ஒரு கால வரையறை இல்லை என்பதற்காக அரசின் அனைத்து அலுவல் ஆவணங்களையும் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னார்னா அது அரசியலமைப்பு சட்டத்தை அதுக்கு எதிரானது அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவதாக இது இது இப்போ இப்போது கவர்னர் செய்திருக்கிற வேலை அரசியலமைப்பு சட்டத்தை உதாசீனப்படுத்துவது மட்டுமல்ல உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை அவமரியாதை செய்வது இது கண்டம்ட் ஆஃப் கோர்ட் சாதாரணமாக ஒரு மனிதன் சாதாரணமாக ஒரு மனிதன் ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கவில்லை என்றால் அவன் மீது கண்டம் நடவடிக்கை ஆனால் கவர்னர் இதை செய்திருக்கிறார் கவர்னர் மீது கண்டெம் எடுக்க முடியாது எடுக்க முடியாது என்பதற்காக அவர் அரசியலமைப்பு சட்டத்தை தவறாக பயன்படுத்தலாமா அவர் எத எதன் அடிப்படையில் இன்றைக்கு கவர்னராக இருக்கிறார் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி உறுதி எடுத்து கொண்டு இருக்கிறார் நான் வந்து அரசியலமைப்பு சட்டப்படி நடப்பேன் என்று உறுதியளித்துக் கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தை இன்றைக்கு மீறி இருக்கிறார் தான் சார் ஒரு கேள்வி இருக்கு இப்போ நேற்று கூட நீதி அரசுகள் பேசுவோம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இதை இருபத்தி தேதி வரைக்கும் தள்ளி வைக்கிறோம் நடவடிக்கை எடுக்கலைன்னா நீதிமன்றம் தலையிடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னா நீதிமன்ற என்ன பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது நீதிமன்றம் ஆளுநருக்கு எதிராக எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளிலே சொல்லிவிட்டது சரி ஆனால் நீதிமன்றத்திற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது ஒரு ஒரு சிறைவாசி இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார் கேபினட் முடிவெடுத்து விட்டது கேபினட் முடிவை ஆளுநர் மதிக்கவில்லை அல்லது கையெழுத்து போடவில்லை என்றால் உயர்நீதிமன்றத்திற்கு தன்னுடைய அர அரசியலமைப்பின் சட்டம் இரநூத்தி இருபத்தி ஆறு ஆர்டிக்கல் டூ டுவெண்ட்டி சிக்ஸை பயன்படுத்தி மாநில அரசிற்கு உத்தரவிட முடியும் நீ அவர்களை உடனடியாக திறந்துவிடு வெளியில் ஆளுநருக்கான உத்தரவு ஆளுநரை உத்தரவிட முடியாது மாநில அரசு மாநில அரசை தான் உத்தரவிட முடியும் இப்போது நளினி இதே வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் நளினி கடந்த கடந்த ஜனவரியிலே இதே போன்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் என்ன தாக்கல் செய்தோம் அதில் இதை எல்லாத்தையும் சொல்லியிருக்கார் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் அனைத்தையும் சொல்லி கவர்னருடைய செயல் கண்டம் கவர்னர் உச்ச நீதிமன்றத்தை மதிக்கவில்லை ஆகவே தமிழக அரசு தாங்கள் நீ தமிழக அரசை உயர்நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்னை வெளியே விட விட சொல்லி உத்தரவிட வேண்டும் என்று நல்லி தாக்கல் செய்துள்ளார் அந்த வழக்கு அடுத்த வாரம் புதன்கிழமை விசாரணைக்கு வர இருக்கிறது முக்கியமாக ஐயா இந்த வழக்கில் கூட பாத்தீங்கன்னா இப்போ பரோல் அப்படிங்கிற விஷயம் கூட ரொம்ப முக்கியமான விஷயமா இடம் பெற்று இருந்தது பாத்தீங்கன்னா பேரவைங்க வந்து பரோல் கேட்டிருந்தாங்க ஆனா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரு பரோல் கொடுத்துருக்குறோம் ஒரு பரோல் தொண்ணூறு நாள் கொடுத்துட்டோம் அப்படின்னா இரண்டு ஆண்டுகளாவது ஆகணும் அதன் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க ஆனால் இது வந்து ஒரு பேண்டமிக் பீரியட் இது கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறதுனால அவர் ஏற்கனவே பல நோய்கள் இருக்குது இந்த நேரத்தில் அவர் தாக்கப்படுவதற்கு கொரோனாவால் தாக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால விடுதலை பண்ணுறது அது தொண்டர்கள் பரோல் கொடுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இது சட்ட ரீதியாக வாய்ப்புகள் இருக்குங்களா இப்போ தமிழகத்தை பொறுத்தளவில் பல பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது பரோல்னால் என்ன விடுப்புனா என்ன லீவுனா என்ன பரோல்ன்றதை பொறுத்தளவில் தமிழகத்தில் அந்த அது மாதிரி எந்த ஒரு நடைமுறையும் இல்லை பரோல் விடுறது அப்படின்ற நடைமுறை இல்லை ஏன்னா பரோல்னால் என்னென்னா ஒரு த ஒரு தண்டனை சிறைவாசியை நிரந்தரமாக கண்டிஷனின் பேரில் விடுதலை செய்வது நிரந்தரமாக விடுதலை செய்வது தான் பரோல் அது தமிழகத்தில் இல்லவே இல்லை பரோல் விடுவதற்கான கூறுகள் அதாவது சட்டக்கூறுகள் தமிழகத்தில் இல்லை அப்போ இப்போ இவர் இவங்க பயன்படுத்துறாங்க இந்த வார்த்தைகள் தவறு அது பரோல்ன்றது கிடையவே கிடையாது பரோல்ன்றது வந்து ஒரு தண்டனை சிறைவாசியை முழுமையாக விடுதலை சில கண்டிஷனின் அடிப்படையில் மீண்டும் குற்றம் செய்யக்கூடாது இங்கு தங்கி இருக்க வேண்டும் இவ்வளவு நாள் நீங்கள் வந்து பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்று கூறுவதுதான் பரோல் ஆனால் விடுப்பு என்பது என்னென்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாசம் உங்களுடைய தண்டனையை நிறுத்தி வைக்கிறோம் நீங்கள் வெளில போயிட்டு மூணு மாதம் கழித்து நீங்கள் வாங்க ரெண்டு மாதம் கழித்து வாங்க தான் தமிழகத்தில் த தமிழ்நாடு சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் ரூல் என்ற ஒரு பிரிவு இருக்கிறது பிரிசன் மேனுவல்லையும் இருக்கிறது ஆனால் பரோலுக்கு தமிழகத்தில் எந்த ஒரு நடைமுறையும் இல்லை அதை மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு தமிழகத்திலே நீதி நாகமுத்து அவர்கள் தலைமையிலே கூடி முடிவெடுத்து விட்டார்கள் பரோல் என்பது தமிழகத்தில் இல்லை விடுப்பு அதை விடுப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் இப்பொழுது அவர்கள் சொல்வது அரசு சொல்வது என்னவென்றால் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் ஒருவருக்கு ஒரு மாதம் விடுப்பு வழங்கப்படும் அது சட்டத்திலே இருக்கு ஆனால் தமிழக அரசு அதை மாற்றி உத்தரவிடலாம் என்பது பிரிவு நாற்பதிலே தமிழக அரசிற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது மாநில அரசிற்கு அதிகாரம் இருக்குது ரூல்ஸ் ரூல்ஸுன்றது வந்து ஒரு அடிப்படை உரிமையை மீறக்கூடியதாக இருந்தால் அது தவறு அதை மீ அதை வந்து தவறு என்று உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சொல்லலாம் ஆகவே இந்த ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் வந்து தப்பு இப்போ நான் ஒரு ஒரு பல சிறைவாசிகள் தொடர்ச்சியாக பரோலில் இருக்காங்க ஒரு மாதம் ஒரு வருஷமாக இருக்காங்க ரெண்டு வருஷமாக எல்லாம் இருக்காங்க எப்படி இருக்காங்க அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது உயர்நீதிமன்றம் தலையிட்டு அவர்களுக்கு தொடர்ச்சியாக பரோல் விடுப்பு வழங்கப்படுகிறது அரசு விதிகளின்படி நார்மலாக ஒரு மா ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஒரு மாதம் பரோல் வழங்கப்படும் என்பது விதி ஆனால் விதிதான் தான் எல்லாம் கிடையாது அதை மாற்றுவதற்கு அரசுக்கும் அதிகாரம் இருக்கிறது உயர்நீதிமன்றத்திற்கும் அதிகாரம் இருக்கிறது ஆகவே சூழ்நிலையை கருதி இருக்கிறது கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்றம் மூன்று மாதங்கள் பரோல் விடுப்பு வழங்குவதற்கு அதிகாரம் இருக்கிறது மாநில அரசு தலையிட்டுச்சு அப்படின்னா பேரவனுக்கு பரோல் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பு இருக்கு தமிழக அரசு நினைத்தால் நான் இதே சொல்றேன் இதற்கு முன்பு ஒரு மாதம் தானே விடுப்பு கொடுக்கணும் ஆனா இரண்டு முறை தொண்ணூறு நாட்கள் தொண்ணூறு நாட்கள் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்பு ரெண்டு மாதம் கொடுத்துருக்காங்க அது எப்படி கொடுத்தாங்க அப்போ அரசால் முடியும் அரசு விதிகளை தளர்த்தி கொண்டு சிறைவாசி அவருடைய குடும்பத்தை கருத்தில் கொண்டு விடுதலை செய் விடுவிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் இப்போ தமிழக அரசு தன்னுடைய அதிகாரமான நாற்பது சஸ்பென்ஷன் ஆஃப் சென்ட்ரல் சூழலிலே மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் ஒரு வருடங்கள் கூட கொடுப்பதற்கு அதிகார அதிகாரம் இருக்கு இப்போ நாங்கள் தான் சொல்றோம் ஒருவேளை இதில் கவர்னர் கையெழுத்து போடலைன்னா ஏழு பேரையும் நாங்கள் நாங்கள் வந்து ஒரு ஆண்டு விடுதலை செய்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணுறோம் கவர்னர் கையெழுத்து போடும் வர நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி தமிழக அரசு முடிவெடுக்க முடியும் தமிழக அரசு அப்படி ஒரு முடிவு எடுத்து இவர்களை விடுதலை செய்கிறோம் ஓர் ஆண்டுக்கு நாங்கள் விடுதலை செய்கிறோங்க செக்ஷன் ஃபார்ட்டி சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் ரூல் படி ஓராண்டு ஆண்டு ஏழு பேரையும் விடுதலை செய்கிறோம் அடுத்த ஓராண்டு திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் கவர்னர் முடிவு செய்யும் வர நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னால் யாரும் கேட்க முடியாது சொல்ல மாட்டேங்கிறாங்க அதிமுக அரசு அல்லது தமிழக அரசு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க தமிழக அரசு பொறுத்த பொறுத்தளவுல ஒரு முடிவு எடுத்துட்டாங்க கேபினெட் முடிவு எடுத்துட்டாங்க அதை நான் வரவேற்கிறேன் ஆனால் அந்த அது எடுக்கப்பட்ட முடிவு மட்டும் எடுத்துட்டு அமைதியாக இருக்கக்கூடாது அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய வேலை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் தான் சொல்கிறாங்க ஆனால் சொல்யூஷன் எதுவுமே கிடைக்கல அதுதான் ஒன்று இப்போ கவர்னர் வந்து கையெழுத்து போட மறுக்கிறார் இப்போ இதே இது பாருங்க அந்த மூன்று பேர் அந்த மூன்று மாணவிகள் எரிக்க எரிக்கப்பட்ட தமிழக அரசு அழுத்தம் கொடுத்தது நெடுஞ்செழியன் உள்ளிட்ட மூன்று பேரை விடுதலை பண்ணதற்கு அழுத்தம் கொடுத்தது எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் ரகசியமாக செய்து வெளியே விட்டார்கள் ஆனால் இதை வந்து இந்த ஏழு பேர் விடுதலையை வந்து மிகப்பெரிய தம்பட்டம் அடித்தார்கள் ஆனால் விடுதலை ந நடைபெறவே இல்லை அழுத்தம் கொடுத்தார்களா என்பது கூட தெரியலை ஏன்னா

எழுநூறு பேரை விடுதலை செஞ்சுருக்காங்க அதை நாங்கள் ஆர்டிஐல கேட்டு வாங்கி வச்சுருக்கோம் அப்போ அதற்கெல்லாம் தமிழக அரசு கொடுத்த அழுத்தத்தை ஏன் இதற்கு கொடுக்கலை அப்படின்றது எங்களுடைய வருத்தம் எங்களுடைய தமிழக அரசின் மீது எங்களுக்கு மிக மிக வருத்தம் ஒரு செயலை நீங்கள் வந்து தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டு அதை கிடப்பில் போட்டால் அது ஒரு பேப்பர் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் அதனுடைய பலனே இல்லை நீங்கள் தீர்மானத்தை என்றைக்கு வந்து அதை செயல் வடிவம் கொடுக்குறீங்களோ அதுதான் நீங்கள் வெற்றிக்கு அடையாளமே இல்லையா காவிரி தண்ணீர் வருவதற்காக ஒரு ஆணையை வாங்கிட்டு தண்ணி வரலைன்னா என்ன பண்றது அந்த ஆணையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அந்த ஜீவை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அது பயன் இல்லை அது போல ஏழு பேர் விடுதலைக்கு நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றிய பின்பு உங்களுடைய அதிகாரம் கேபினெட் தான் இறுதியானது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கலவா அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படி இல்லையா சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் ரூல்ஸை சொல்லி நீங்கள் அவர்களை விடுதலை செய்வதற்கு உங்களுக்கே அதிகாரம் இருக்கு இல்லை நீங்களே நீதிமன்றத்துக்கு வந்து கவர்னர் இவ்வளவு நாளாக வந்து கையெழுத்து போட மாட்டேன்றாரு அவங்களே வந்து மற்ற சிறைவாசிகளை விட அதிகமான ஆண்டுகள் சிறையில இருக்காங்க இருபத்தி ஆண்டுகளா இருக்காங்க நீங்களே விடுதலை செய்யறதுக்கு எங்களுக்கு உத்தரவு கொடுக்க சொல்லணும் மனுதாரர் வந்து பாதிக்கப்பட்ட சிறைவாசிகள் உயர்நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டா அவர்கள் வழக்கை தள்ளுபடி செய் என்று தமிழக அரசு அறிவிப்பு செய்கிறது எதிர் எதிர்மறையான எடுக்கிறது இரட்டை இரட்டை தன்மை நிலைப்பாடை எடுக்கிறது ஒன்னும் இல்ல முருகனும் நளினியும் பேசிக் கொள்வதற்கு கூட அனுமதிக்க மாட்டேன் என்கிறது விடுதலை காட்சி வழியாக கூட பேசுறதுக்கு அனுமதி கேட்டுருந்தாங்க நளினி அவர்கள் அதுக்கே கூட இன்னும் அனுமதி கொடுக்கப்படுறதில்லை அப்படின்னு சொல்றாங்க அதுல என்ன ஒரு அத்தன்டிசிட்டி வந்து பதிவு விட போகுதுன்னு நினைக்கிறாங்க ஒண்ணுமே இல்லை தமிழக அரசு வந்து விடு இவர்களை விடுதலை செய்வதற்கான எடுத்து அவ்வளவு முடிவும் அவ்வளவு பாராட்டுகளையும் ஒரு சாதாரண ஒரு இந்த சிறையில் இருக்காங்க அவங்க அந்த சிறையில் இருக்காங்க இந்த சிறையில் இருக்கிறவங்க வந்து வீடியோ காலில் எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க உறவினர் அந்த ஜெயிலில் இருக்கிறவங்க எல்லார்டும் பேசு இவங்க கணவன் மனைவி இப்போ மாதத்துக்கு ரெண்டு நாள் ஆல்டர்னேட்டிவ் சனிக்கிழமை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வார மாசத்துக்கு ரெண்டு நாள் மனு பார்க்குறாங்க தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதை வீடியோ காலில் பார்க்கறதுக்கு என்ன ஒரு இது இருக்குது இதே சிறையிலையும் இருக்குது அதிலையும் தமிழக அரசு முடிவெடுக்க முடியும் ஆனால் எடுக்கல சாதாரணமாக ஒரு சூப்பரன் எடுக்க வேண்டிய நடவடிக்கை இது சூப்ரண்டே முடிவெடுத்து அனுமதிக்கணும் ஆனால் அனுமதிக்கலை கடைசியாக சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு போட்ட பின்பு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வந்து அரசை வந்து கடுமையாக திட்டிய பின்பு நீங்கள் வந்து விடுதலை செய்கிற முடிவெடுத்துட்டு இது மாதிரிலாம் நடந்துக்கிறது வந்து ஏற்றுக்கொள்வதாக இல்லை அப்படின்னு நீதிம நீதிமன்றம் அரசு வழக்கறிஞரை கண்டித்த பின்பு அவர்கள் வந்து அனுமதிக்கிறார்கள் இப்போது கூட வெளிநாட்டிலே உள்ள தன் தனது தந்தை இறந்து விட்டார் தனது தாயோடு பேச வேண்டும் என்று முருகன் கேட்ட வழக்கு இன்றைக்கு நிலுவையில் இருக்கிறது கிட்டத்தட்ட

கடந்த இருபத்தொம்போது ஆண்டுகளாக அவர் சிறையில் இருக்கிறார் அந்த இருபத்தொம்போது ஆண்டுகளில் எந்த காலகட்டத்திலும் அவர் வந்து தற்கொலைக்கு முயன்றதாக இல்லை அப்போ என்ன நடந்திருக்குன்னா இங்கே ஒரு ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசியை வந்து அவருக்கு உதவியாளராக நியமிப்பார்கள் பொதுவாகவே இது போன்ற சிறைவாசிகள் சிறைக்குள் வேறு எங்கும் செல்லக்கூடாது என்பதற்காக அவர்கள் எங்கு ஏதாவது ஒரு வேலை போக வேண்டியது இருக்கிறது என்றால் ஒரு கிச்சனுக்கு போகணும் லைப்ரரிக்கு போகணும் இல்லை வெளியில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் பைப்பில் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா சிறைவாசி அவங்க வேலையை அவங்க செய்யணும் அப்படி தண்ணி எடுக்க போகணும்னா அங்கே நாலு பேர் வருவாங்க அவங்களோட இவங்க பேசுவாங்க இது மாதிரி இதை தடுப்பதற்கு அவர்களுக்கு ஒரு உதவியாளராக வச்சுருக்காங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா இவங்களுக்கு பதிலாக அவங்க வேலை செய்வாங்க இவங்க எங்கேயும் பிளாக்கை விட்டு வெளியில் போக முடியாது வேணா அவங்கள்ட்ட சொல்லி அந்த வேலையை வாங்கிக்கலாம் அவ்வளோ அப்படி வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சிறைவாசி நளினிக்கு எதிராக ஒரு புகார் கொடுத்துருக்கிறார் இது மாதிரி என்னை அதிகமாக வேலை வாங்குறாங்க அப்படின்றது மாதிரி ஒரு புகார் கொடுத்திருக்கிறார் அதை சிறைவாசி ஜெயிலர் வந்து அல்லிராணி அவர்கள் விசாரணை செய்திருக்கிறார் அப்போது அவருக்கும் அள்ளிராணிக்கும் நளினிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகும் அதில் நளினி வந்து இப்படிலாம் ப இப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் வேற மாதிரி முடிவெடுப்பேன் அப்படின்னு சொன்னதை வந்து இவர்கள் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார் என்று தவறுதலாக வெளியிலே வந்து ஒரு தவறான பரப்பப்பட்டது நமக்கு கூட சில அதிகாரிகள் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து கயிறால இறுக்கிக்கிட்டாங்க அதாவது துணியால இறுக்கிக்கிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் விசாரணையில் வந்து பின்னால் நாம் விசாரித்தவரை அது போது நடக்கல ஒரு வாக்குவாத இரண்டு அதிகாரிகளுக்கும் அதிகாரிக்கும் நல்லிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது அதுல வந்து நளினி பேசியதை வந்து தவறுதாக புரிந்து கொண்டு தற்கொலைக்கு முயன்றார் என்று வெளியிலே பிரச்சாரம் பண்ணிவிட்டார் மற்றபடி அவர் உடல்நிலை நல்லா இருக்கிறார் நேற்று கூட அவருடைய தாயாரோடு அவர் வந்து தொலைபேசி இருக்கிறார் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நிச்சயமாக ரொம்ப டீப்பாக ஒரு சில வழக்கு வழக்குகளுடைய உதாரணத்தோடு தமிழக அரசிடம் எவ்வளவு அதிகாரங்கள் இருக்குது எவ்வளவு அதிகாரத்தை தமிழகத்து பயன்படுத்தாமல் இருக்குது அப்படிங்கிறத எளிய மக்களுக்கும் புரியும் சொல்லியிருக்கிறீங்க நல்லினி அம்மையார் தற்கொலைக்கு முயற்சி பண்ணலை அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறீங்க எங்களோட இந்த இக்கட்டான கொரோனா காலகட்டத்தில் உங்களுடைய வருகையினையும் கருத்து நேரத்தில் மிக்க நன்றி ரொம்ப நன்றி நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுநர் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்